ஹாய் ஹலோ ஹலோ வணக்கம் வெல்கம். நான் உங்க ரஞ்சித். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, WWE எவ்வளவு சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, ஆனா இவரை வந்து தெரியாத ஆட்கள் இல்லை, பிடிக்காத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம். அப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது WWE சாம்பியன் 60 டைம் WWE வேர்ல்டு சாம்பியன் ஜான் சீனாவோட. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஹீரோ ஜான் ஃபெலிக்ஸ் ஆண்டனி சீனா. இவரை வந்து ஏப்ரல் 23 1977ல வெஸ்ட் பிரிஸ் அதாவது யூஎஸ்ஏல வந்து பிறக்கிறார். இவரோட ஃபேமிலி கொஞ்சம் ஹை கிளாஸ் தான். அண்ட் இவரோட உடன் பிறந்த சகோதரர்கள்னு பார்த்தீங்கன்னா 4 பேர், அண்ட் ஓவரால் 5 சகோதரர்கள். அதில் இவரும் ஒருத்தர். இவரோட சின்ன வயசுல இருந்த இவர் வந்து ப்ரோ ரெஸ்லிங் அண்ட் ஃபுட்பால் டீம்ல வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனாலேயே ஃபுட்பால் டீம்ல ஜாயின் பண்ணி ஃபுட்பாலும் விளையாட செஞ்சார். ஆனால் சின்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஒல்லியாமல், அதனாலே நிறைய பேர் கேலி கிண்டல் செஞ்சுருக்காங்க, நிறைய பேர் அடிக்கவும் செஞ்சுருக்காங்க. இதனால நான் வந்து ஜிம்மு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மில் போய் உடம்புலாம் ஒர்க் அவுட் பண்ணி பயங்கரமாக தினகாத்திரமாக போய் நின்றுருக்காரு. அதுக்கப்புறம் இவர் கிண்டல் கேலி செஞ்சவங்களாம் ஓடி போய் ஒழிச்சு போவாங்களாமா, அந்த அளவுக்கு கெத்து கட்டிருக்காரு நம்ம ஜான் சீனா. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்தே வந்து ப்ரோ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரி சொன்னீங்களா, அதனால வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜிம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ப்ரோ ரெஸ்லிங்கில் வந்து ஜாயின் பண்ணணும்னு வந்து நினச்சதில்ல. பட் வந்து இவர் ரெஸ்லிங் வந்து உங்கள் அப்பாவோட வந்து போய் பார்க்க போவாராமா. அப்போ வந்து ஒரு டைம் வந்து உங்கள் அப்பா வந்து பின்னாடி சீட்டில் பேக் சீட்டில் உட்காந்துருக்காராமா. இவர் அப்பயே ஒரு மைண்டில் தோணிருக்கு, நம்ம வந்து எதிர்காலத்தில் நம்ம அப்பாவை வந்து நம்ம முன்னாடி விஐபி சீட்டில் உட்கார வச்சு நம்ம இது பார்க்கணும். ஆனால் இவரை நினச்சி பார்க்குற பின்னாடி நம்ம மிகப்பெரிய ஸ்டார் ஆகும்னு. அண்ட் இவரோட திருமண வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரெஸ்லிங்கில் வந்து ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இவரோட திருமண வாழ்க்கையை வந்து இவர் சகஜமாக வாழ கிடையாது. ரெஸ்லிங்லேயே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால இவரோட திருமண வாழ்க்கையை வந்து டிவோர்ஸில் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இரண்டாவதாக வந்து நிக்கி பில்லாங்கிறவங்களை திருமணம் செஞ்சார். பட் அதுவும் ரொம்ப நாள் இருக்கல, அதுவும் டிவோர்ஸில் முடிஞ்சது. அண்ட் இவர் ரெஸ்லிங் எப்படி வந்தால் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் வந்து இவர் 2000 ஆண்டுகளில் தான் வந்து ஜான்சனாங்கிற ஒருத்தரை வந்து கொடிக்கட்டி பறக்க ஆரம்பிக்கிறார், அதாவது வளர ஆரம்பிக்கிறார். இவரோட என்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 வந்து ப்ரோ ரெஸ்லிங் இதில் வந்து ஒரு ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி ரெஸ்லிங் ட்ரைனிங்லாம் எடுக்கிறாரு. ட்ரைனிங்லாம் எடுத்து ரெஸ்லிங்கில் வந்து ஜாயின் பண்ணி போகிறாரு. அப்போ தான் வந்து OVW அப்படின்னு சொல்லிட்டு WWEல வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வந்து ப்ரோட்டோ டைப் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு நேம் வச்சு இவருக்கு வந்து ரெஸ்லிங் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிஸ்டா, ரேண்டி ஓட்டன் இவங்களாம் வந்து இவரோட ஈக்குவலாக வந்து ரெஸ்லிங்கில் ட்ரெயின் அப் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் வந்து இவர் ஜான்சனை வின் பண்ணி OVW சாம்பியனாகவும் இருக்கார் அண்ட் டேக் டீம் சாம்பியனாகவும் இருந்திருக்கார். அதன் பிறகு வின்ஸ் மிக்மேன் இவரை வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டில் வந்து ஜான்சனா வந்து பார்க்குறாரு. பார்த்து பரவாயில்ல, நல்லா பையன், சண்டை போடுறவங்க, நல்லா இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனாக்கு வந்து ஸ்மாக் டவுனில் வந்து 2001 வந்து இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அதாவது குர்டாங்களை வந்து ஆன் ஸ்டேஜில் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. எவனாக இருந்தாலும் வாங்க, என்னை வந்து அடிக்கிறவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. அந்த சேலஞ்சில் ஜான்சனை சர்ப்ரைஸாக அதில் போய் ரூத்லெஸ் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லிட்டு குர்டாங்களை போய் அடிச்சிடுறாரு. டோட்டல் டபிள்யூ செட்டு, டோட்டல் ஃபேன்ஸ் எல்லாருமே ஸ்டக் ஆகிடுறாங்க, யார் குர்டாங்களே வந்து அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் சான்சனா கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து ரொம்ப நேரமாக தாக்கு பிடிச்சி அடியெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் ஒருலையா குர்டாங்களே தான் வின் ஆகிறாரு. ஆனால் ஜான்சனை தோத்துறாரு. ஆனால் இந்த மேட்சை வந்து அண்டர்டேக்கர் பேக்ட்ராப்பில் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அண்டர்டேக்கர் வந்து ஃபஸ்ட்டு ஜான்சனை வந்து விஷ் பண்ணுறாரு. விஷ் பண்ணது அங்கே தான் ஆரம்பிச்சது ஜான்சனோட வெற்றி படலம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜான்சனா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார், அதாவது கிறிஸ் பான்வைட் ஆகட்டும், இந்த ஸ்டோன் கோல்டு, ராக்கு இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து வெளியே போயிருந்தாங்க, அதாவது ரெஸ்லிங்கை விட்டு நீங்கி இருந்தாங்க. இந்த டைமில் தான் வந்து ஜான்சனா வந்து வளர்கிறதுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஓப்பனாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா ரேப் சாங் சூப்பராக பாடுவார். அது வந்து ஒரு டைம் வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிருக்காங்க WW டோட்டலாக டூருக்கு. அந்த டூரில் வந்து ஜான்சனா ஜாலியாக ரேப் பாடிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்த ஸ்டெப்னி பிக்மேன், நீ நல்லா பாடி இருந்து உங்களை ஆன் ஸ்டேஜில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவரும் அவங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆன் ஸ்டேஜில் வந்து பண்ணுறாரு. இதுவும் பிளாக் பாய்ஸ்லாம் வந்து ரேப் சாங் நல்லா பண்ணுவாங்க, ஆனால் அதை வந்து ஒரு ஒயிட் பாயில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேப் சாங் பண்ணுவாங்க. அப்படி உருவானதான் டாக்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இந்த சாங் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த சாங் அப்படி தான் உருவாச்சு. ஜான்சனாவுக்கு ரேப்பும் பாட முடியும்னு அவருக்கு டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி காட்டினார். அது ஒரு நல்லா கலைப்பாரமாக ஃபுட்பால் டீமில் இருக்கும்போது யாராவது வந்து வெறுப்பேற்றினாங்கன்னா அவங்கள வந்து எப்படி மைண்டில் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சு மைண்டு மூலிமா சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணுற ட்ரிக்கும் இவருக்கு தெரிஞ்சிருக்காரு. அதனால் இவர் வந்து நல்லா ஜாலி டைப்பானவர். எடிவர் ஹீரோ அண்ட் ப்ரோக் லெஸ்னர் அண்ட் அண்டர்டேக்கர் இவங்க எல்லாமே வந்து அடுத்தடுத்த மேட்ச்சை வந்து இவங்களுக்கு மோத விடுறாரு வின்ஸ் பிக்மேன். அது அவங்க கூடலாம் சண்டை போடுறாரு. அந்த ப்ரோக் லெஸ்னரோடும் அண்டர்டேக்கரோடவும் வந்து ஜான்சன் எதிர்க்கிறவங்க தோத்துறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து 4 மந்த்ஸ் வந்து வின் பண்ணி வச்சிருக்காரு. அந்த டைமில் தான் கர்லிட்டோங்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரை சீட் பண்ணி அந்த பெல்ட் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஜான்சன் வந்து ரிட்டர்ன் வந்து மறுபடியும் மேட்ச் ரீஎன்ட்ரி கொடுத்து கார்லிட்டோ வந்து அந்த பெல்ட்டை வந்து ரிட்டர்ன் எடுத்துடுறாரு. WWE சாம்பியன்ஷிப்பை வந்து ஒரு காலத்தில் கொடி கட்டி பாருங்கள், WWE சாம்பியன்னா ஜான்சனாக தான் அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்குறது வந்து ஜான்சனாக தான், அதாவது யாராலையுமே மறுக்க முடியாது. ஏன்னா எந்த மேட்ச்னாலும் ட்ரிபிள் த்ரெட் ஆகட்டும், சிங்கிள் ஆகட்டும், இல்லை டோட்டல் ஃபோர்வே ஆகட்டும், எந்த மேட்ச் ஆனாலும் ஜான்சனை வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க. அந்தளவு பட்டையை கிளப்பாருன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சின்ன வயசில் வந்து இந்த நேவி எக்ஸாம் ஒன்று எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு இது பண்ணுறாரு. வீட்டில் வந்து உங்கள் அப்பா வந்து நீங்கள் 2 வாரம் டைம் தரேன், நீ போய் என்னமோ பண்ணு, ஆனால் 2 வாரத்தில் நீ திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. இவரும் சொல்லி கலிஃபோர்னியாவில் போகிறாரு, கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. கார் எடுத்துகிட்டு போய் கலிஃபோர்னியாவில் வந்து தங்கருக்கு இடம் வந்து காசு அவங்க அப்பா $500 தான் கொடுத்துருக்காரு. அந்த காசை நம்ம செலவழிக்கக்கூடாது, பார்த்து செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கார்லேயே ஸ்டே பண்ணிட்டு அதுலேயே இருந்திருக்காரு. அந்த வண்டிக்கு டீசல் போடணும், அதே சமயம் வந்து இவரோட செலவும் பார்த்துக்கணுங்கிறதுனால கார்லேயே அந்த 2 வீக்ஸ் வந்து அதுலேயே ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்போ தான் வந்து நேவி எக்ஸாம் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி அதுக்கு இருந்த ஃபீஸ் காசெல்லாம் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் பீஸா கான்டெஸ்ட்டும் ஒன்று நடக்குது. அந்த கான்டெஸ்ட்டில் இவர் என்ன பண்ணுறாருன்னா போய் கலந்துக்காரு, கலந்து அதை வின் பண்ணிடுறாரு. அதை வின் பண்ணவங்களுக்கு காசு கொடுப்பாங்களாமா. இப்படியே வந்து ஒரு எப்போல்லாம் காசு இல்லையோ அப்போல்லாம் அந்த பீஸா கான்டெஸ்ட்டில் போய் கலந்துகிட்டே இருப்பாராமா. அப்புறம் அந்த பீஸா கம்பெனிக்காரனே பார்த்து நீ எப்பயுமே வின் பண்ணிடுற, நீ ஃப்ரீயாக தான் உனக்கு பீஸா தரேன், நீ மட்டும் தயவுசெய்து வராதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீயாகவே பீஸாவும் கொடுத்தாங்களாமா. கோல்டு ஜிம்னு ஒரு ஜிம்மு, அந்த ஜிம்மில் வந்து ஒரு ஒர்க்குக்கு போய் ஜாயின் பண்ணுறாரு. ஒர்க் போய் ஜாயின் பண்ணி அங்கே வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வர ஜிம்முக்கு வரவங்களுக்குலாம் வந்து ப்ரோட்டீன் எடுத்துறது, டவல் எடுத்துறது, இந்த மாதிரி ஹெல்ப்பர் வேலையெல்லாமே பார்த்துருக்காரு. பின்னால் வந்து இவர் மிகப்பெரிய டபிள்யூடபிள்யூஇ செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறம் அந்த கோல்டு ஜிம்முலேயே வந்து இவர் வந்து ஒரு ஆடே நடித்தார். இதுதான் சரித்திரம்னு சொல்லணும். அதாவது எந்த இடத்துல அடிப்பட்டு விழுந்தாரோ, அதாவது விழுந்தாருன்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துல வந்து அவர் வாழ்க்கை ஆரம்பித்தாரோ அதே இடத்துக்கு வந்து எனக்கு அவரே ஒரு மாடலாக போய் டபிள்யூடபிள்யூஇ செலிபிரிட்டியாக வந்து கலக்கியிருக்காரு. அன்றைய காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே தெரியும், சைல்டு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜான்சனை பிடிக்காதவங்க இல்லை, அந்த அதுவும் அந்த பிஜிஎம் மியூசிக்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து மக்களை கட்டி போட்டார். இன்றைக்கி வந்து அவர் வந்து அவரோட ரிங் அப்பியரன்ஸ் வந்து குறைச்சிருக்கலாம். இன்றைக்கி வந்து அவர் படம் பாஸ்ட் பீரியஸ் வரைக்கும் நடிச்சிருக்காரு. என்னதான் இருந்தாலும் ஜான்சனாங்கிறதுக்கு அவருக்குன்னு ஒரு இடத்த அவருக்குன்னு ஒரு இதை வந்து உருவாக்கியிருக்காரு. அது வந்து யாராலையும் மறுக்கவும் முடியாது. ரெஸ்ல்மேனியா 22 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா ட்ரிபிள் ஹெச் இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் வந்து ஜான்சனா வந்து ட்ரிபிள் ஹெச்சை பீட் பண்ணி வின்னும் பண்ணிடுறாரு. ஆனால் ட்ரிபிள் ஹெச் என்ன பண்ணுறாங்கன்னா ரீமேட்ச், அதாவது ரெஸ்ல்மேனியா 23ல் அதே மேட்ச் ரீமேட்ச் கேட்குறாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரிபிள் ஹெச்சுக்கு வந்து முட்டியில் அடிபட்டு ட்ரிபிள் ஹெச் அந்த மேட்சை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுறாரு. இந்த டைம் தான் WWE என்ன பிளான் பண்ணுதுன்னா ட்ரிபிள் ஹெச்சுக்கு பதிலாக வேற ஒருத்தர் இறக்கணும்னு சொல்லிட்டு தான் அவரோட DX பார்ட்னர், அதாவது வந்து ஷான் மைக்கில் வந்து அதில் இறக்குறாங்க. ஷான் மைக்கில் வந்து நம்ம ஜான்சனை பீட் பண்ணி காட்டியிருக்காரு. காட்டினோன்னு ஜான்சனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதையும் ஒரு மிகப்பெரிய ரெஸ்லர்னு ப்ரூவ் பண்ணாருங்கிற ஒரு பேரும் வாங்கினார். அண்ட் ரெஸ்லிமேனியா 28 இந்த மேட்ச் வந்து யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த ரெஸ்லிமேனியா 28 வந்து ஜான்சனாவுக்கும் ராக்குக்கும் வந்து ஒரு மேட்ச் நடந்துச்சு, அதாவது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம்னு. இந்த மேட்ச்சில் வந்து ராக்கு வந்து ரெஸ்லிங் இல்லாத காலகட்டத்தில் ஜான்சனா வளர்ந்துட்டாரு, அதனால நான் ஜான்சனாவை முடிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கு வந்து ஜான்சனாவை நிறைய கிண்டல் செஞ்சார். இவங்களோட மேட்ச் பில்டப் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்து பில்டப் நடந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் சிஎம் பங்கு வந்து டபிள்யூடபிள்யூஇ சாம்பியன்ஷிப்பை வந்து 434 நாட்கள் சீட் பண்ணி எதாவது பண்ணி 434 நாள் அந்த பெல்ட்டை வச்சுட்டு சீன் கட்டிட்டு இருந்தார். ஆனால் ஜான்சனை இதெல்லாம் பொருட்படுத்தாமல் முடிஞ்சளவு ட்ரை பண்ணார், தோற்றும் போனார். இந்த ரெஸ்லிமேனியா 28 வந்துச்சு. அதில் வந்து ராக்குக்கும் சீனாவுக்கும் மேட்ச்னு பயங்கரமாக எல்லாருமே ஆவலோட இருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக ராக்கை வந்து ஜான்சனை பீட் பண்ணி ராக் வின் பண்ணிடுறாரு. இதோட முடிஞ்சு ஜான்சன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டலும் கேலியும் செஞ்சாங்க. நிறைய பேர் பூன்னு சொல்லி ஸ்டேஜ்லலாம் வந்து சொன்னாங்க. ரெஸ்லிமேனியா 29ல் யாருமே எதிர்பார்க்கல, திரும்பவும் இதே மேட்ச் ரீமேட்ச் வந்துச்சு. இந்த ரீமேட்ச்சில் ஜான்சனா வந்து ராக்கை பீட் பண்ணார். அந்த ராக்கே வந்து ஜான்சனாவை கை தூக்கி அந்த பெல்ட்டையும் கொடுத்துட்டு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி இவர் தான் சொல்லி கையும் கட்டிட்டு போனார். அண்ட் 15 வருஷம் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி, அதாவது டபிள்யூடபிள்யூஇயோட ஃபேஸ் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லி மிக்மேனாவை வந்து யாராலுமே வந்து தடுக்க முடியல. ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி இருந்தார் ஜான்சனா. ஏன்னா டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை அந்த எல்லா டாப் சூப்பர் ஸ்டார் எல்லாரோடவும் சண்டை போட்டிருக்கார். தோக்கர் ஜெயிக்கிறது 2வது, ஆனால் எல்லாரோடவும் ஈக்குவலாக சண்டை போட்டு அந்த டைம் டியூரேஷன் இருக்கு இல்லைங்களா, அளவுக்கு தாக்கு பிடிச்சி மேட்ச் வின் பண்ணதாகட்டும் தோல்வியாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஈவனாக நின்றதுனால அவர் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாகவும் இருந்திருக்கார். அண்ட் லாஸ்ட்டாக சொன்னீங்க ராக்கை தோக்கடிச்சாங்க, அப்பையும் அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியும் ராக்கை கை கடிக்க போனார். இந்த அளவுக்கு ஜான்சனா பட்டையை கிளப்பியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு அவரோட ஆரம்ப காலகட்டமாகட்டும், இப்போ 2021 ஆகட்டும், இன்றைக்கும் அவர் வந்தால் அவருக்குன்னு ரசிகர் கூட்டம், அவருடைய ஹேட்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து ஜான்சனாக வந்தால் ஒரு விறுவிறுப்பாகவே இருக்கணும்னு சொல்லலாம். அண்ட் திஸ் சாம்ப் இஸ் இயர் நெவர் கிவ் அப், யூ வாட் சம் கம் கெட் சம், இதெல்லாம் வந்து ஜான்சனோட பொன்மொழிகள்னு சொல்லலாம். அதாவது இவரோட ஃபேவரட் டைலாக், இதெல்லாம் சொன்னாங்கன்னா ரசிகர்கள் குறுகலாக முடிச்சிருவாங்க. அண்ட் மெயினாக யூ கேன் சீ மீ, இது வந்து குட்டீஸுங்களுக்கு கிட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். அண்ட் ஜான்சனாலே ஒரு தனி இதுதான் இல்லை, அண்ட் குட்டீஸுங்களுக்குலாம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருந்தார். அண்ட் அடல்ட்ஸ் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ஜான்சனை பிடிக்காத காலகட்டம் இருந்தது. ஆனால் அன்னைக்கு கிட்ஸாக இருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து அடல்ட்ஸ் ஆகிட்டு ஜான்சனா ஃபேன்ஸாக இருக்காங்கிறது மிகப்பெரிய பெருமை. அண்ட் இவரோட உடல்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் போடும்போது நிறையா நம்ம விளம்பரத்திலே பார்த்துருப்போம், டோன்ட் லைக் திஸ் அட் ஹோம்னு சொல்லி ஹேர்லாம் போடுவாங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து நிறையா ரிஸ்க் எடுப்பாங்க. அதாவது இவரோட மசில்ஸ் கிழிஞ்சிருக்கு, அண்ட் ஷோல்டர் வந்து 3 டைம் இதாக இருக்குது, அண்ட் நெக்கு வந்து இது இன்ஜுரி ஆகிருக்கு. இதெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் இவர் அடுத்தடுத்து மேட்செல்லாம் விளையாண்டு வின் பண்ணியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் டைம் ரெஸ்ட்மினியா 13 நினைக்கிறேன், அதில் வந்து அண்டர்டேக்கரோட ஒரு டிபியூட் மேட்ச் நடந்துச்சு. ஆனால் அதில் வந்து ஜான்சனை விட்டு கொடுத்துட்டாருதான் எல்லாமே சொல்கிறாங்க. அண்ட் இன்ன வரைக்கும் ஜான்சனை பிடிக்காத ஆட்களே இல்லை, பிடிச்சவங்க இருந்தாலும் பிடிக்காதவங்களும் இருக்க தான் செய்வாங்க. அது வந்து எல்லாருக்கும் அது பொருள். ஜான்சன் அப்படி என்னதான் பண்ணிட்டாரு, என்னதான் சாதிச்சிட்டாரு அப்படின்னு நிறையா பேர் கேட்கலாம். உண்மையான சாதனை என்னன்னா, அவர் வந்து சின்னதில் ஃபுட்பால் டீமில் இருந்தார், அந்த ஃபுட்பால் டீம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் போலீஸ் ட்ரை பண்ணார், போலீஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நேவி ட்ரை பண்ணார், நேவியும் முடியல. அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு ஜிம்மில் ஜாயின் பண்ணார், ஜிம்மில் ஜாயின் பண்ணி உடம்பு ஒர்க் அவுட் பண்ணார். அப்புறம் அவருக்குன்னு ஒரு ஜிம் ட்ரைனர் கிடைச்சாரு, அந்த ட்ரைனர் மூலிமா ஒர்க் அவுட் பண்ணி ரெஸ்லிங்கில் ஜாயின் பண்ணார். ரெஸ்லிங்கை ஜாயின் பண்ணி கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அவர் ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத WWE சாம்பியன் அண்ட் வேர்ல்டு சாம்பியன், இந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு பட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் மேக் அ விஷ் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதாவது குழந்தைகளுக்கு காக்கிறதுன்னு ஒரு இது வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் வந்து குழந்தைகளுக்கு உடைய ஆசைகள் நிறைவேற ஆசைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றி அவங்களுக்கு வந்து நிறைய சேவைகளையும் செஞ்சுருக்காரு நம்ம ஜான்சன். அண்ட் இந்த வீடியோ எல்லாமே பார்த்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள்.